அந்த மறுமையுடைய வாழ்க்கை யாருக்கு? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆகிரது وَالْآخِرَةُ عِنْدَ رَبِّكَ لِلْمُتَّقِينَ وَالْآخِرَةُ عِنْدَ رَبِّكَ لِلْمُتَّقِينَ மறுமை வேண்டுமா? மறுமையில் மஹ்ஷரில் வெற்றி வேண்டுமா? அல்லாஹுடைய பொருத்தம் சொர்க்கம் வேண்டுமா? மறு உலக வாழ்க்கை உனக்கு உரித்தாக வேண்டுமா? வெற்றியால் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் மிக்கவனிடத்தில் கண்ணியமாக கருதப்படக்கூடிய தக்குவாவை சுமந்தவனாகவா? மறுமை உனக்குத்தான், சொர்க்கம் உனக்குத்தான், அல்லாஹுடைய பொருத்தம் உனக்குத்தான். யா அல்லாஹ், வெளிப்படையிலும் மறைவிலும் இந்த தக்குவாவை சுமக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. والآخرة عند ربك للمتقين إن أكرمكم عند الله أتقاكم الكريم الله உடத்தில் அந்த கரீமுடைய கரீம் இடத்தில் நெருக்கமாக வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹிப்புல் குரமா, அல் கரீமுடைய தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய படைப்புகளிடத்தில், தாராளமாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய படைப்புகளிடத்தில், அளவின்றி கொடுத்தல் அல்லாஹுடைய படைப்புகளிடத்தில், தன் தேவையும் மீறி அல்லாஹுடைய பாதையில் கொடுத்தல் அல்லாஹுடைய படைப்புகளிடத்தில், இந்த தன்மையை அல்லாஹ் விரும்புகிறான். கஞ்சத்தை வறுமையில், கஞ்சத்தை பிறருக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்வதை அல் கரீம் வெறுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யக்குல் கைரன் அவ் லியஸ்முத். சுப்ஹானல்லாஹ், யார் மறுமையை நம்பி வாழ்கிறாரோ, மறுமையை அல்லாஹுவை நம்பி வாழ்கிறாரோ, அவர் பேசினால் நலவை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு. யார் மறுமையை நம்பி அல்லாஹுவை நம்பி வாழ்வாரோ, ஈமான் கொண்டு வாழ்வாரோ, அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்திலே கண்ணியமோடு நடந்து கொள்ளட்டும். ஒமன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. யார் அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டு வாழ்வாரோ, தன்னுடைய வீட்டை தேடி வரக்கூடிய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். அண்டை வீட்டாருக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கே கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்றால், வீட்டில் இருப்பவர்களுக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு. அல்லாஹ் என்ன ஒரு தீன், நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். நீங்கள் கண்ணியப்படுத்துவதை விட்டால் அல்லாஹும் உங்களை கண்ணியப்படுத்துவதை விடுவான். பெற்றோருக்கு மாறுபட்டு நடப்பவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை. உறவினர்களை புறக்கணித்து வாழ்பவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை. ஏழைகளை விரட்டுபவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை. யத்தீம்களை ஆதரிக்காதவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை. என்ன ஒரு தீன், இன்னும் ஒரு அழகிய மார்க்கத்தில் அல்லாஹ் எம்மை பிறக்க வைத்திருக்கிறான். நாம் கேட்கவில்லை, அல் கரீம் கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். எங்களுக்கு நேர்வழி கொடுத்தவன் அல்லாஹ், நாங்கள் கேட்கவில்லை, அவன் எங்களுக்கு இந்த நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்க முடியாது. பலர் எண்ணிக்கொள்கிறார்கள், நாங்கள் இஸ்லாமில் இருப்பது உதவி என்று, அல்லாஹ்விற்கு இஸ்லாமிற்கு பெருமை என்று. யமுன்னூன அலைக்க அன் அஸ்லமு குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமுக்கும். உங்களுடைய இஸ்லாமால் எந்த உதவியும் அல்லாஹ்விற்கு இல்லை, அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். அல் கரீம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இருப்பது பெருமை அல்ல, அல் கரீம் உங்களுக்கு கொடுத்த அருளது. அவன் நாடி கொடுத்ததால் நீங்கள் முஸ்லிம்கள், அவன் நாடி கொடுத்ததால் நான் முஸ்லிம், அவன் நாடி கொடுத்ததால் இந்த வாயில் இந்த வார்த்தைகள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த தௌஹீத், அல் கரீம் அவனுடைய அருக்கொடைகள் இவையெல்லாம். அதை எண்ணி ஆரம்பித்தால்
எண்ணி முடிக்க முடியாது. அல் கரீம், இன்று நாம் உயிரோடு எம்முடைய நாம் எம்முடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாமல் அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்து எம்மை அரவணைக்க காத்து கொண்டிருப்பதற்கு காரணம் அல் கரீம் ரசூலுல்லாஹ். அதனால் தான் அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், ஏன் கரீம் அவன், நீ கரீம், மன்னிப்பை விரும்புகிறாய், நீ கரீம், அதனால் எங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு, கரீமை அழைத்து கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் கரீம் அல்லாஹுடைய மகத்துவமிக்க பண்பது. அல்லாஹுடைய செயல்களில் அல் கரீம் அவன், அல்லாஹுடைய பண்புகளில் அல் கரீம் அவன், அல்லாஹுடைய உள்ளமைகளில் அல் கரீம் அவன். இதை இந்த சிறிய நேரத்தில் விளக்கிவிட முடியாது இந்த வார்த்தை, இந்த இந்த ஒரு சொல் அடக்கி இருக்கக்கூடிய பொருளை. அல்லாஹுவை அறியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவை பற்றி படியுங்கள், அல்லாஹுவை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அறிய அறிய அல்லாஹுவை அதிகம் அன்பு கொள்வோம், அதிகம் அல்லாஹுவை பயப்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். ஜஸாகுமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல் கரீமை அல் கரீம் என்று அழைத்து அல்லாஹுவை, அல்லாஹுடத்திலே உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் உங்கள் உள்ளத்தில் இருப்பதை அறிந்து அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் கேட்காமலும் கொடுப்பான், நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் நீங்கள் கேட்டதை விட சிறந்ததை கொடுப்பான்.